வணக்கம் அனைவருக்கும் மலைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தல அஜித்தோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால அவரை பற்றினா நம்மளுக்கு தெரியாத ஒரு 20 விதமான சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த 20 விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலை வந்து ஒரு படத்துக்கு கமிட் ஆகிறாரு அப்படின்னாவே அந்த முதல் நாள்லேருந்து கடைசி நாள் டப்பிங் பேசி முடிச்சு அந்த படத்தோட கடைசி ஷூட் வரைக்கும் அவர் ஒரு காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணுவாராம். ஸோ அந்த படத்தோட கடைசி நாள் அந்த கடைசி ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த காண்டாக்ட் நம்பரை மாற்றிட்டு வேறு காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணுவாராம். ஸோ இது எதுக்காக அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படம் முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே உணர்த்திக்கிறதுக்காக அந்த விஷயத்தை அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது இந்த படத்தோட கேரக்டரை நம்ம மறந்துட்டு நெக்ஸ்ட் படத்தில் என்ன கேரக்டர் வந்து நம்ம ப்ளே பண்ண போறோமோ அந்த கேரக்டர் ஃபுல்லா நம்ம வந்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் இந்த மாதிரியான இந்த காண்டாக்ட் சேஞ்ச் பண்ற முறையை வந்து கடைபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைரக்டர் வந்து புதுசாக வந்து அஜித்குமார் சார்கிட்ட ஸ்டோரி சொல்ல வராங்க அப்படின்னாவே இவர் என்ன பண்ணுவாராம், ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பேச முடியுதான்னு பார்ப்பாராம். ஏன்னா இந்த ஒரு 15 நிமிஷமே வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக பேச முடியல அப்படிங்கும்போது அடுத்த ஒரு 3-4 மாதம் வந்து கரெக்டாக ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுமா, அதனால தான் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்ப்பாங்களா, கேஷுவலாக பேசி பார்த்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியுது அப்படின்னா உடனே வந்து படத்துக்கு ஓகே சொல்லிடுவாராம். ஸோ இதுதான் வந்து இந்த 20 விஷயத்தில் இரண்டாவது விஷயம். நம்மளோட சினி இண்டஸ்ட்ரியில் பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ஃபஸ்ட் எடுத்தோட நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய டேரக்டரோட படத்தில் நடிச்சோம்னா தான் வந்துட்டு சீக்கிரமாக நம்ம ரீச் ஆகும், நல்லா வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அஜித் சார் எப்பயும் என்ன பண்ணுவாரா, நியூவாக வர டேரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய சான்ஸ் தருவாரா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா அண்ட் ஏஎன் முருகதாஸ் இந்த மாதிரியான நல்ல டேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சான்ஸ் கொடுத்து இப்போ அவங்க பெரிய டேரக்டராக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நம்மளுடைய அஜித் சார் தான். ஸோ இந்த மாதிரி நியூ டேரக்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜித் சார் தான். ஸோ இதுதான் இந்த 20 விஷயத்தில் மூணாவது விஷயம். ஸோ அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிலிமில் வந்துட்டு ஒரு எல்டரான ஆக்டரோட அஜித் சார் நடிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அந்த எல்டரான ஆக்டருக்கு ரொம்பவே வந்து மரியாதை கொடுப்பாராம். ஒரு சீனில் வந்து ஒட்டுக்காய் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது டைரக்டர் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஆக்டர்கிட்ட அமிச்சு இந்த கதையை ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த சீனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அமிச்சு விடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் வந்துட்டு மங்காத்தா படத்தில் நடந்துச்சா. மங்காத்தா படத்தில் வந்துட்டு நம்மளுடைய அர்ஜுன் சாரும் அஜித் சாரும் வந்து சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அஜித் சார் என்ன சொன்னாராம், வெங்கட் பிரபு அமிச்சு விட்டு அர்ஜுன் சார் கிட்ட போயிட்டு இந்த சீனை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்களாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 20 விஷயத்தில் நாலாவது விஷயம். அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் குமார் சார் வந்துட்டு ஒரு ரேசர், அவர் பைக் ஓட்டுவார், கார் ஓட்டுவார், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவர் ஒரு சர்டிஃபைடு Formula 2 ரேசராக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ்லேயே வந்துட்டு பைலட் லைசன்ஸ் வாங்கியிருக்கிற ஒரே ஆள் அஜித் சார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த அஞ்சாவது விஷயம். அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித் சாருக்கு எப்பயுமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கிறது தான் பிடிக்குமாம். ஸோ வந்துட்டு அவர் எப்பயுமே நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணுவாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்டாஃப்ஸு, அவருடைய டிரைவர், அவரை சார்ந்தவங்க, அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக இருக்கிறதுக்கு சொல்லுவாராம். ஸோ இதனால தான் நீங்கள் போய் அவரை பார்த்தீங்கன்னா கூட அவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கூட நல்லா வந்துட்டு நீட்னஸாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆறாவது விஷயம். ஸோ அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆக்டரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாவே அவங்க வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. படம் வந்து ஹிட் ஆக போகுதா இல்லை ஃப்ளாப் ஆக போதா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் இவங்களெல்லாம் வந்துட்டு தேட்டருக்கு அனுப்பிச்சு விட்டு படத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் அஜித் சார் என்ன பண்ணுவாரா, அவர் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே வந்து கவலைப்படாமல் கன்ஃபார்மாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அவர் ஃபோனை வந்து தள்ளி வச்சுக்கிட்டு தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஏழாவது விஷயம். ஸோ அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அஜித் சார் வந்து ப்ரொடியூசர் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு கவலையுமே கொடுக்காம இவரே வந்துட்டு எவ்வளோ தூரம்னாலும் ட்ராவல் பண்ணி போய் அவங்களோட ஆஃபீஸ்லேயே அவரை பார்ப்பாராம். ஏன் அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சம்பளம் தர முதலாளிங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எவ்வளோ சின்ன ப்ரொடியூசராக இருந்தாலும் கூட, இவர் எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் கூட, அந்த ப்ரொடியூசருக்கு நல்ல மரியாதை கொடுத்து அவங்கள போய் விசிட் பண்ணி அவங்ககிட்ட பார்த்து பேசிக்கிட்டு வருவாராம். ஸோ இதுதான் வந்து இந்த எட்டாவது விஷயம். ஸோ அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அஜித் சார் வந்து ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசர் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணி வேறு ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் கூட இவர் வந்து அதுக்கு நோ சொல்லிடுவாராம். ஏன்னா இந்த படம் வந்து நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும், ரெண்டு பக்கமுமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்பொழுது நம்மளோட கவனம் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல இருக்காது. ஸோ வந்து கரெக்டாக ரெண்டு வேலையுமே முடியாது அப்படிங்கிறதுனால இந்த டைரக்டர் இல்லை ப்ரொடியூசர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட அப்புறமா வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அவர் சொல்லுவாராம். ஸோ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க கரண்டாக போயிட்டு இருக்க அந்த ஃபிலிமுக்கு தான் வந்து முழு முக்கியத்துவமும் கொடுத்து அவர் வந்து அவர் ஃபுல்லாக ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 20 விஷயத்தில் ஒன்பதாவது விஷயம்.
ஸோ அடுத்ததா இந்த 20 விஷயத்துல 10th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேசிக்காவே வந்து ஆக்டர்ஸ்குள்ள ஒரு பகை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஸோ வந்து ரஜினி, கமல் அண்ட் விஜய், அஜித் இந்த மாதிரி போகுதுல. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அஜித் சாருக்கு இந்த மாதிரி அவரோட காம்படிட்டரா இருக்கக்கூடிய ஆக்டர்ஸை வந்து ட்ரோல் பண்றதோ இல்ல வேற ஏதாவது அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்றதோ அஜித் சாருக்கு சுத்தமாவே பிடிக்காதா. ஸோ அதனால அவங்க ஃபேன்ஸ் அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் ஒரு எல்லை மீறி போகதான் வந்துட்டு இவர் அந்த ரசிகர் மன்றம் எல்லாத்தையும் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த 20 விஷயத்துல 10th விஷயம். ஸோ அடுத்ததான் இந்த 20 விஷயத்துல 11th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே வந்து அஜித் சாருக்கு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபிங்கிற விஷயம் ரொம்பவே பிடிக்குமா. ஸோ அதனால தான் அவர் மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து அவர் கையில் கேமராவோடய சுற்றிக்கிட்டு இருப்பாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெயிண்டிங்கிற விஷயம் ரொம்பவே பிடிக்குமா. ஸோ அண்ட் அதோட குக்கிங் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப பிடிக்குமா. அவரோட அந்த ஷூட்டிங்கில் வந்துட்டு ஒரு நாளாவது அவர் வந்து பிரியாணி சமைச்சு எல்லாருக்கும் தந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 11th விஷயம். ஸோ அடுத்ததாக இந்த 20 விஷயத்தில் 12th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அஜித் சார் ரசிகராக இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவருக்கு எப்பவுமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த நெயில் வளர்த்துறது, நகம் வளர்த்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்காதா. அதனால் நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக நகத்தையெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை போய் பாருங்கள். ஏன்னா நகம் வளர்த்திட்டு நீங்கள் போய் அவரை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு உங்களை கன்ஃபார்மாக திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் 13th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித் சாரோட ஃபேன்ஸ் மேக்ஸிமமாக வந்து அவரை ரோட் சைடில் பார்த்து தான் வந்து பேசுவாங்களாம். ஸோ அப்படி பார்த்து பேசக்கூடிய ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து ஹெல்மெட் இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கும் போது இவர் வந்து யோசிக்காமல் உடனடியாக வந்து ஹெல்மெட் வாங்கி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாராம். அது எதுக்காக அப்படின்னா, ஸோ இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு பைக்கில் வந்து போகும்போது ஹெல்மெட் போடாமல் இருந்தனால இறந்துட்டாராம். ஸோ இதனாலவே வந்துட்டு அவர் ஃபேன்ஸ் யார் வந்து இவர் வந்து ரோட் சைடில் பார்த்து பேசினாலும் கூட அவங்களுக்கு வந்து ஹெல்மெட் இல்லை அப்படிங்கும் போது இவர் வந்து ஹெல்மெட் உடனே வாங்கி கிஃப்ட் தந்துருவாராம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 13th விஷயம். அடுத்ததா இந்த 20 விஷயத்துல 14th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அஜித் சார் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேல யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, இஸ் இட் ரைட் டைம் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்பாராம். ஏன் அப்படின்னா, இந்த டைம்ல உங்ககிட்ட நான் பேசலாமா, இது வந்து சரியான நேரமா உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு அவங்க ஓகே நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பேசவே ஆரம்பிப்பாராம். ஸோ இதுதான் இந்த 14th விஷயம். ஸோ அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் 15th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்துட்டு ஷூட்டிங்கை முடிச்சோடனே வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் அவங்களோட பசங்களோட எல்லாம் விளையாடுவாராம். ஸோ இதுதான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 20 விஷயத்தில் 15th விஷயம். அடுத்ததான் வந்து இந்த 20 விஷயத்தில் 16th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து ஒரு ஷூட்டிங் போகிறாரு அப்படின்னா உடனடியாக வந்து அவங்களோட அப்பா அம்மா கிட்ட போய் பிளெஸிங் வாங்கிட்டு தான் வந்துட்டு ஷூட்டிங் அட்டன் பண்ணவே போவாராம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 16th விஷயம். ஸோ அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் 17th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித் சாருக்கு வந்துட்டு வீட்டை டெக்கரேட் பண்ணுறது, ஆஃபீஸை டெக்கரேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயமெல்லாம் ரொம்பவே பிடிக்குமா. ஸோ அதனால் அவரோட வீட்டையும் ஆஃபீஸையும் வந்துட்டு ரொம்ப டிசைனாக அழகாக வச்சுக்குவாராம். அவரோட வீடு மட்டும் இல்லாமல் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவரோட ரொம்ப க்ளோஸான அசோசியேட்ஸ் இவங்களோட வீடு அண்ட் ஆஃபீஸ் இது கூட வந்துட்டு இவர் ரொம்பவே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாராம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 17th விஷயம். ஸோ அடுத்ததான் இந்த 20 விஷயத்தில் 18th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து பேசிக்காவே வந்துட்டு பயோடிகிரேடபிள் பேப்பர் பிளேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாராம். மற்றவங்களுக்கும் இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாராம். ஏன் அப்படின்னா, இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது, அதாவது பேட்டரியா இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக ஏற்படாது அப்படிங்கிறதுனால இந்த பயோடிகிரேடபிள் பேப்பர் பிளேட்ஸ் தான் வந்து மற்றவங்களையும் யூஸ் பண்ண சொல்லுவாராம், அவர் வந்து யூஸ் பண்ணுவாராம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 20 விஷயத்தில் 18th விஷயம். இந்த 20 விஷயத்தில் 19th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து பேசிக்காவே வந்து டீ காஃபி எல்லாம் குடிக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் தான் குடிப்பாராம். ஏன் அப்படின்னா, ரைட் ஹேண்டில் குடிக்கும்போது ஏற்படுற அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷனை விட லெஃப்ட் ஹேண்டில் குடிக்கும்போது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் கம்மியாக இருக்குமா. ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த டீ காஃபி எல்லாம் குடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த 19th விஷயம். அடுத்ததா இந்த 20 விஷயத்தில் 20th விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித் சாருக்கு வந்து பேசிக்காவே வந்து ஃபேமிலியோடையும் அவங்களோட குழந்தைங்களோடையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அசோசியேட் இவங்களோட எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குமா. அதனால வந்துட்டு அவங்களோட எல்லாம் எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் வந்துட்டு வெளியே கிளம்பிடுவாராம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 20th விஷயம். இந்த 20 விஷயமும் கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுடைய விருப்பம் இருந்துச்சு சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. Thank you.